Hello motorcycle lovers. In the video la enna paaka porom nu pathina Yamaha oda R15 version 4 ku alternative bikes iruka appdinu solitte nariya subscribers vandu namakku vandu question pannirukanga. In the video la nama Yamaha oda R15 version 4 ku alternative a irukkudiya bikes enna na abingiradha dhaan konjam detailed a indha video la paaka porom. So indha video va kadasi varaikkum paarenga kandippa ungalku informative a irukum. Pidichirundha like pannikonga. Nama channel pidichirundha subscribe pannikonga. Yamaha portha varaikkum pathina R15 version 4 ரொம்பவே பெஸ்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள். இன்னைக்கு நேத்துலங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் வந்து யமஹா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட்டா R15 version 4 க்கு 2023 அப்டேட் எல்லாமே கொடுத்திருந்தாங்க, which is really great அப்படினு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு என்ன ஒரு क्वेश्चन கேட்டிங்கனா, bro எனக்கு R15 version 4 வேண்டாம், ஏன்னா அதோட பிரைஸ் அதிகமா இருக்கு, இல்லாட்டி எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு R15 version 4 வேண்டாம், வேற ஏதாவது பைக் இருந்தா சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா R15 தான் சூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ப்ரைஸும் ஓகேவாக இருக்குது, ஏன்னா ஆனால் எனக்கு வந்து மற்ற அதர் பைக்ஸ்க்கு வந்து போகணும், ஸோ R15 இல்லாமல் எனக்கு மற்ற பைக்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஜிக்ஸர் SF250ங்க. சுசுகியோட ஜிக்ஸர் SF250யை பொறுத்த வரைக்கும் 235,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது. ஜிக்ஸர் எஸ்எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டிசைன் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல டிகால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சுசுகியோட பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல்ஸ்னல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் 235,000 ரூபா ஆன்ரோட் ப்ரைஸுக்கு வர்த்தான ஒரு 250cc மோட்டார்சைக்கிள், 150 km/h இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் போக முடியும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் 150, ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 35-38 தான் இந்த பைக்கில் வந்து டாப் ஸ்பீட் மைலேஜ் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் R15 ஆல்டர்னேட்டிவாக இந்த பைக் வந்து பெஸ்ட்டான டாப் கிளாஸ் ஒரு மோட்டார்சைக்கிள்ங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் RS200 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் அப்படின்னா RS200 சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான இன்ஜின், பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக்கில் கொடுக்க முடியும், இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், டியூவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, நல்ல பெஸ்ட்டான பல்கியரான டிசைன், அக்ரஸிவான ரைடிங் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பழைய டிசைன், நல்ல டெக்னாலஜி எதுவும் கிடையாது, லேட்டஸ்ட் ஃபியூச்சர் இல்லை, ஆனாலும் பெஸ்ட்டான ஒரு மோட்டார்சைக்கிள் 2023லையும் இந்த பைக் வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 2 lakh உங்களால் வந்து பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிளை வந்து வாங்க முடியும், அதுவும் இந்த R15லேயே உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது பெஸ்ட்டான விஷயமா இருக்கு. ஸோ கைஸ், இந்த 3 பைக்ஸ் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 எனக்கு வேண்டாம், மற்ற பைக்ஸை சொல்லுங்க அப்படின்னா இந்த 3 பைக்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இதை விட நமக்கு வந்து பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ் R15 தவிர அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RR310 இருக்குது, 280,000 ரூபா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300,000 ரூபாய்க்கு பக்கம் அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து போயிடுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎமோட RC200 அந்த 390 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிளாக இருக்குது. அண்ட் பிஎம்டபிள்யூவோட G310 RR இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைக்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு பெஸ்ட்டான நம்ம பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாக R15க்கு ஈக்குவலாக அதிலிருந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட்டான பைக் அப்படின்னா இந்த 3 பைக்ஸை சொல்லலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.